குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இந்த வீடியோ மூலியமாக உங்களை எல்லாம் சந்திக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுறதை பார்க்க முடியுதுன்னா உங்களை பார்க்கணும், உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு செலிப்ரிட்டியும் கிடையாது. இந்த செலிப்ரிட்டியை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஜஸ்ட் லைக் தட் யாரையோ வர்றோம் போகிறோன்னு இல்லாமல் ஒரு நல்ல ஞான விஷயத்தை, ஞான பொக்கிஷங்களை வந்து எங்களோட வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா அதனால் ஒரு ஒரு அன்பின் மிகுதியில் வந்து உங்களெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை, நிறைய அன்பை வந்து வெளிப்படுத்தும் விதமாக தான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஸோ அதனால் நம்மளோட ஆசிரமத்துக்கு அப்பப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. எங்கன்னா நம்மளோட அவினாசி பக்கத்தில் குளத்துப்பாளையமில் திருப்பூரில் நம்மளுடைய ஆசிரமம் இருக்குது. என்ன அதில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஜஸ்ட் வாடகைக்கு தான் நம்ம இருக்கிறதுனால அதிகமாக வந்து கூட்டம் வந்து அங்கே சேர்க்க முடியாது. ஸோ ஈவன் தோ எனக்கும் உங்களையெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய இடம் அதிகமான நபர்களை நம்ம வந்து அக்கமோடேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடுறதுனால நானே மேக்ஸிமம் எப்போ ஆசிரமத்தில் இருப்பேன் அப்படின்றத சொல்ல முடியாது. மேக்ஸிமம் இந்த கிளாஸ் விஷயமா கொஞ்சம் ட்ராவலிங்லேயே இருக்கிறதுனால ஃப்ரீ டைம்ஸில் மட்டும் நான் வந்து ஆசிரமம் வருவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்குறவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ என்னை நேரில் சந்திக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சது அப்படின்னா ஃப்ரீயாகவே என்னை வந்து சந்திக்கலாம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் வந்து கிடையாது. விருப்பப்படுபவர்கள் அங்கே வர்றவங்க அன்னதானத்திற்கு அவங்களா விருப்பப்பட்டு தான் அன்னதானத்துக்கு உண்டான டொனேஷன்ஸோ இல்லை நம்ம சேரிட்டியில் இப்போ ரீசெண்டாக ஃப்ரீ ஐ கேம்ப் பண்ணோம், மற்றபடி நிறைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு விருப்பப்படுபவர்கள் தான் வந்து டொனேஷன் பண்ணுறாங்க. மற்றபடி என்னை சந்திப்பதற்கு எந்த வித கட்டணமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம வாங்குறதில்லை. குறிப்பா இந்த வீடியோவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி விருப்பப்பட்டு கேட்டவர்கள் அனைவரையும் சந்திப்பதற்காக வந்து வருகிற 17ஆம் தேதி, அதாவது நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு 17/6/2022, அதாவது 17 ஜூன் 2022 நம்பியூர்ல இருக்கக்கூடிய வெம்மாண்டம்பாளையம் அப்படின்ற கூடிய பகுதியில எடிசன் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அவங்க ஒரு புதுசாக வந்து ஒரு பள்ளிக்கூடம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நம்பியூர் வெம்மாண்டம்பாளையத்தில் நீங்கள் என்னை சந்திக்கணும்னு விருப்பப்படுபவர்கள் தாராளமாக திருப்பூர் மற்றும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பக்கத்து பகுதிகளில் இருக்கிறவங்க, விருப்பப்படுறவங்க தாராளமாக வந்து இந்த ஸ்கூல் ஓப்பனிங்கில் கலந்துக்கலாம். ஸோ வாய்ப்பு இருக்கும்போது உங்கள் அனைவரையும் நான் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் அனைவரும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய லெவலில் இது வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு ப்ரோக்ராமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு தெரிந்த இந்த தெளிவை அங்கே ஸ்கூல் ஜாயின் பண்ண வரக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி, இல்லை அதை சார்ந்து இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, இந்த ஞான செல்வத்தை, இந்த ஞான பொக்கிஷத்தை சில நேரம் வந்து ஸ்பீச்சஸாக கொடுக்கலான்ட்டுருக்கேன். ஸோ விருப்பப்படுபவர்கள், என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நாளை 17ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு கரெக்டான டைமுக்கு உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். குருகடாட்சம், நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள்.